வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜெகன்மோகன் ரெட்டி இவர் வந்து என்டிஏல சேர போறாரு அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க. அதுக்கு தலைவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டார், எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தா சேரதை பற்றி ஒன்றும் அப்செக்ஷன் இல்லைன்னு. அதே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுங்கிறதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது காங்கிரஸ் காலத்தில் இருந்த அந்த என்ன பிளானிங் கமிஷன், சோனியா காந்தி கூட சேர்மனாக இருந்தாங்க பாருங்க, அதுதான் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்குறது. அதையே ஊற்றி மூட்டானுங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் பப்பு வேகாது. சந்திரபாபு நாயுடு காலத்துலேயே அவர் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாம் வேணாம், எங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுங்க அப்படின்னு காலை தூக்கிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ எனக்கு எங்கடா கடுப்பாகுதுன்னா, இப்போ மோடி ஓகே அது எல்லாம் தெரிஞ்ச கதை தான். மோடிக்கு ஆதரவு தருவதாலேயே ஒரு மனுஷன் வந்து கேவலமானவன் ஆயிடுவான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். மொய்யால் எவனோ சொல்கிறான், கேஸு பயம். என்ன வெங்காயத்தில் கேஸு? இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து சில கம்பெனிகளுக்கு ஆஸ்பர் லா நாம்ஸ் அவர் வந்து சில சலுகைகளை கொடுக்குறாரு. மந்திரி சபையை கூட்டி மந்திரி சபை வந்து கூட்டு முடிவு, அவனுக்கு இங்கே லேண்டை அலாட் பண்ணுவோம், இவனுக்கு இவ்வளோ தண்ணியை அலாட் பண்ணுவோம்னு. ஓகே, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து காலேஜ் படிக்கிறப்பயே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல, அவரது கணக்கு தனி, அவரது தனி ஆடிட்டரு தனி கணக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ராஜசேகர் ரெட்டி சிஎம்மா இருக்கிற வரைக்கும் செக்ரட்டரியேட்டில் காலை வச்சது கிடையாது, எந்த நாயகம் ஃபோன் பண்ணது கிடையாது, எந்த நாயகம் லெட்டர் கொடுத்தது கிடையாது. இத்தனைக்கும் அந்த ஆள் வந்து எம்பி, இது புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கம்பெனிஸ் வச்சுருக்காப்புல, அந்த கம்பெனிஸில் வந்து அரசாங்கத்தால் சலுகைகள் பெற்ற அந்த கம்பெனிகள் வந்து ஷேர் வாங்குது, அதாவது விலை போகாத ஷேரே இல்லை. ஈனாடு கம்பெனிக்காரன் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஸ்கிராப் விழுந்து தெரியுமா, அதை கூட அடகு வச்சு கடன் வாங்கிட்டு தான் திவால் ஆகிட்டான். அந்த ஒரு காலகட்டத்தில் அம்பானி வந்து ஷேர்ஸ் வாங்கலாம், அதுவும் 10 ரூபா ஷேரை வந்து 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு. அப்படி கிடையாது, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கம்பெனி அப்கமிங் வாங்குறான், சரி இருக்கட்டும். ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்னடான்னா, ஒரு 2 வருஷத்துக்கெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தன்னுடைய ஷேர்ஸை திருப்பி வாங்கிக்கிறார். 100 ரூபாய்க்கு வாங்கினியா இருந்தால் 110 கூட, 100 ரூபாய்க்கு வாங்கினியா இருந்தால் 120 குடி கூட ஆகிப்போச்சு. அது அவ்வளோதான் வையால. இப்போ லஞ்சத்தை எவனாவது சூட்கேஸில் வாங்கிக்குவேனே தவிர, நீ ஷேரை இப்போ வாங்கு, அப்புறம் நானே வந்து உனக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் இது மாதிரிலாம் பண்ண மாட்டான். இது சேகர் ரெட்டி வீட்டில் கட்டுக்கட்டாக பிடிச்சாங்க, அதுக்கே ஆதாரம் இல்லைன்னுட்டான். கரெக்டாக ஜெயலலிதா கேஸு பார்த்தீங்க. இது வந்து என்னடானா, சோனியா அம்மையார் ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய பேச்சை கேட்கலை அப்படிங்கிறதுக்காக போட்ட கேஸ் இதெல்லாம். ஓகே, அதெல்லாம் வச்சு ஒரு வெங்காயமும் உரிக்க முடியாது. நீ கோர்ட்டு வச்சுக்கோ, ஜட்ஜி வச்சுக்கோ, வெங்காயத்தை வச்சுக்கோ. இப்போ லோக்கல் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ எடப்பாடி மோடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி சைடு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சைடு கொடுக்கலன்னா ஒழிச்சிடுவானுங்க. பேசிக்கலாக ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்டியன். ராஜசேகர் ரெட்டி இருக்கிற வரைக்கும் அது வரல, என்ன ஏன்னா அப்போ வந்து யூபிஏ ரெஜிம். இப்போ தானே இந்த தாயொழிங்க வந்திருக்கானுங்க. இப்போ வந்து என்னடானா, இந்த தொம்பிங்க மாதிரி ஒவ்வொருத்தனுடைய அந்த அது என்ன சொல்கிறது, அதை அவனுடைய வேறு வரைக்கும் போடுறது. அத்தை எங்கேயாச்சும் கன்வெர்ட் ஆச்சா, பெரியம்மா எங்கேயாவது கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிருக்கா, இப்படி ஒரு நாளைக்கு 1800 எங்கேயோ ஒரு
ரிமோட் வில்லேஜ் அங்கே விநாயகர் மூஞ்சியில் வந்து பீயை பூசி போடுவானுங்க, அதுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி தான் காரணம். ஓகே, இது மதத்தை வச்சு ஒரு பாலிடிக்ஸ். அடுத்தது வந்து கோர்ட்டு. சந்திரபாபு நாயுடு அமராவதியை கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவங்க ஆளுங்கள்லாம் போய் நிலத்தை வாங்கி லம்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை அரசாங்கம் வாங்கிது. வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி மருமக பேரன் பேத்தி இப்படி ஜட்ஜிங்க, ஹைகோர்ட் ஜட்ஜிங்க எல்லா வயலுக்கும் வந்து ஃப்ரீ சைட்ஸ் கொடுத்தாச்சு, ஃப்ரீ சைட்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்த கடந்த தேர்தலின் போது தேர்தல் அறிவிச்சாச்சு, ரெஜி முடிஞ்சு போச்சு, ரெஜி முடிஞ்சு போச்சு. அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து பார்ட்டி கொடுக்குறாரு ஜட்ஜிங்களுக்கு, பார்ட்டி கொடுக்குறாரு. இப்போ ஆந்திரா ஹைகோர்ட்டுக்கும் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த பயலுக்கும் தெரியாது, எந்த பயலுக்கும் தெரியாது, அதான் மேட்ரு. இப்போ குத்துதே குடையுதே குத்துதே குடையுதேன்னு இருக்கிறது என்ன லாபம்? இப்போ ஒரு நோய் நோய் இருக்குன்னா அதுக்கு மருந்து இருக்கும், அந்த மருந்துல கொஞ்சம் விஷமும் இருக்கும். எந்த நேரத்தில் எவ்வளோ விஷத்தை யூஸ் பண்ணணுங்கிறது அறிவுள்ளவனுக்கு தெரியும். மத்தியில் உட்காந்துக்கிட்டு இதுக்கு இதுக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன? ஒன்று மட்டும் சொல்கிற மாதிரிங்க, ஜெகன் இஸ் ஆல் ஆல்வேஸ் ஜெகன். அது வந்து ராஜசேகர் ரெட்டி பிரீடு, அது சொல்லி அடிக்கும், பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.